அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். ஜூன் 1ஆம் தேதிக்கான ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய தினம் சுபக்கருது, வைகாசி மாதம் 18ஆம் தேதி, புதன்கிழமை, வளர்பிறை. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:36 வரைக்கும் மிருகசிருஷம் நட்சத்திரம், பின்பு திருவாதிரை நட்சத்திரம். திதி இன்று இரவு 9 வரைக்கும் துவித்தியை, பின்பு திருத்தியை. யோகம் இன்று சித்த யோகம். சந்திராஷ்டமம் நட்சத்திரப்படி விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கும் ராசிப்பட விருச்சக ராசிக்காரங்களுக்கும் இன்றைய நாளில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. கரணம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்று சூரியன் உதயமாகும் நேரம் காலை 5:52. சூலம் இன்று வடக்கு திசை. இன்றைய நாள் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். ராகு புதன் சுக்கிரன் மேஷ ராசியிலையும், சூரிய பகவான் ரிஷப ராசியிலையும், சந்திரன் மிதன ராசியிலையும், கேது பகவான் துலாம் ராசியிலையும், சனி பகவான் மகர ராசியிலையும், குரு செவ்வாய் மீன ராசியிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க. மேஷ ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5.3 ஸ்டார். இன்றைய நாள் சற்று ஏற்ற இறக்கமான நாளாகவே உங்களுக்கு இருக்கும். இதிலும் சற்று நிதானத்தை கடைபிடிக்க பாருங்கள். பணியிடத்தில் உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி குறித்த நேரத்துக்குள்ளே உங்கள் பணிகளை திட்டமிட்டு செய்ய பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட அதிக பேச்சை தவிர்த்துக்க பாருங்கள். தேவையில்லாத பேச்சால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணவரவு சற்று ஏற்ற இறக்கமாகவே இருக்கும், செலவுகள் சற்று அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தொண்டை சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதாலே ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்கள். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது. புதியவர்கள் இன்னைக்கு உங்களுக்கு நண்பர்கள் ஆவாங்க. வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். வெளியூரிலிருந்து சிலருக்கு நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் போட்டிகள் சற்று குறையும். இன்னைக்கு உங்கள் மனசில் நினைத்த காரியங்கள் எல்லாம் எண்ணிய விதத்தில் நிறைவேற அதிக முயற்சி தேவைப்படும். உங்கள் செயல்பாடுகளில் இருந்த மறைமுக எதிர்ப்புகளை இன்னைக்கு நீங்கள் இனம் கண்டறிவீங்க. விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் இன்னைக்கு சிலருக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். உடன் இருக்கவங்க கிட்ட தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்துக்க பாருங்கள். ஆடம்பரமான பொருட்கள் மீதான விருப்பம் இன்னைக்கு சிலருக்கு அதிகரிக்கும். மாணவர்கள் இன்னைக்கு அதிக கவனம் எடுத்து பாடங்களை படிக்க பாருங்கள். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு மாற்றம் நிறைந்த நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5.2 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5.3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5.3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5.3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5.2 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5.3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான 8. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பழுப்பு நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் எண்ணங்களெல்லாம் நிறைவேறும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதால நன்மையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதோட நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. செல்வ வளம் பெருகும். ரிஷப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5.3 ஸ்டார். இன்றைய நாளில் சில தடைகளுக்கு பின் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்கள் மனசை நீங்கள் இன்னைக்கு ஓய்வாக வச்சுக்க பாருங்கள். பணியிடத்தில் பணிச்சுமை சற்று அதிகரித்தபடியே இருக்கும். உங்கள் பணிகளில் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கவனித்து உங்கள் பணிகளை செய்ய பாருங்கள். உங்கள் வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கை துணையின் மனசை காயப்படுத்த வாய்ப்பு இருக்குது.
இருவருக்குமிடையே நல்ல புரிந்துணர்வு உண்டாக பேச்சில் நிதானம் தேவைப்படும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிலருக்கு பணத்தட்டுப்பாடு இருக்கும். அதிகரிக்கும் செலவுகள் காரணமாக உங்கள் பணம் இன்னைக்கு எளிதில் கரையும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால உணவு விஷயத்தில் கட்டுப்பாடும் கவனமும் தேவைப்படும். சவாலாக தெரிந்த சில வேலைகளை சிலர் சாதாரணமாக செய்து முடிப்பீங்க. பிள்ளைகளால் இன்னைக்கு உங்கள் அந்தஸ்து உயரும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சிலருக்கு சாதகமாக முடியும். மனைவி வழியில் சிலருக்கு நல்ல செய்தி கிடைக்கும். வியாபாரத்தில் வேலையாட்கள் கிட்ட அனுசரித்து செல்ல பாருங்கள். இன்னைக்கு தன வரவில் இருந்த நெருக்கடிகள் சற்று குறையும். நண்பர்கள் உங்கள் தேவைகள் அறிந்து நிறைவேற்றுவாங்க. பிரிந்து சென்றவர்களை பற்றிய நினைவுகள் உங்களுக்கு சோர்வை உண்டாகும். உங்கள் பலம் மற்றும் பலவீனத்தை இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு தெளிவு கிடைக்கும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி சற்று காலதாமதமாக கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு முயற்சியால் முன்னேறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இல்லை மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் நெருக்கடிகள் குறையும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு சோர்வான நாளாக இன்றைய நாள் இருக்கும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு தெளிவு கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதால நன்மையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதோட நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. செல்வ வளம் பெருகும். மிதுன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய நாளில் பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபடுறது உங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் கொடுக்கும். இறை வழிபாடு கூடுதல் நன்மைகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். பணியிட சூழல் சற்று கடினமாக இருப்பதாக உணரவீங்க. கடினமான வேலைகள் செய்ய வேண்டி இருக்கிறதுனால மகிழ்ச்சி இல்லாமல் சிலர் இருப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் திட்டமிட்டு இன்றைக்கி உங்கள் பணிகளை செய்ய பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட உணர்ச்சி வசப்படுறதை தவிர்த்துக்க பாருங்கள். உங்கள் மனசில் இருக்கும் குழப்பம் உங்கள் மகிழ்ச்சியை இன்றைக்கி தடுக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சீரற்ற பணப்புழக்கம் இருக்கும். உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக்க சிலர் கடன் வாங்க நேரிடும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வதும் போதிய அளவு ஓய்வெடுத்துக்கிறதும் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிறதும் உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. சிலருக்கு தூக்கமின்மை சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனைகளை இன்னைக்கு ஏற்றுப்பாங்க. அரசாங்கத்தால் இன்னைக்கு சிலருக்கு அனுகூலம் இருக்கும். அதிகார பதவியில் இருக்கவங்களோட உதவிகள் இன்னைக்கு சிலருக்கு கிடைக்கும். தற்பெருமை சார்ந்த எண்ணங்களை இன்னைக்கு சிலர் குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது. இன்னைக்கு உணர்ச்சி வசப்படாமல் எதிலும் பொறுமையோடு செயல்பட பாருங்கள். பூர்வீக சொத்துக்களால் சிலருக்கு இன்னைக்கு லாபம் கிடைக்கும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலமாக மாற்றமான சூழல் உண்டாகும். உயர் அதிகாரிகள் கிட்ட இருந்த கருத்து வேறுபாடுகள் சற்று குறையும். மாணவர்களுக்கு இன்னைக்கு சிறு தடைகளுக்கு பின் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்டமான 6. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் நீல நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் பொறுமையோடு செயல்படுறது நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றமான சூழல் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும்.
இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதால நன்மையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதோட நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க, செல்வ வளம் பெருகும். கடக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய நாளில் நீங்கள் எல்லா விஷயத்திலையும் சற்று அனுசரித்து செல்ல வேண்டியிருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத இன்றைக்கி தவிர்த்துக்க பாருங்கள். பணியிடத்தில் உங்கள் பணியில் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட நீங்கள் அனுசரித்து நடந்துக்க பாருங்கள். இதனால் நல்ல புரிந்துணர்வை உண்டாக்க முடியும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் நிதிநிலைமையை சமாளிக்கிறத கடினமாக உணர்வீங்க. உங்கள் தகுதிக்கு மீறி சிலர் செலவு செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் தாயின் உடல் நலத்துக்காக பணம் செலவு செய்ய வேண்டி இருக்கலாம். பிள்ளைகளின் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும். ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது. புதிய சிந்தனைகள் உங்கள் மனசில் இன்னைக்கு பிறக்கும். உங்கள் நட்பு வட்டாரம் விரிவடையும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் சிலருக்கு கிடைப்பாங்க. நிர்வாகம் சார்ந்த பணிகளில் சிலருக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். இதிலும் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுறது உங்களுக்கு நல்லது. தந்தையின் உடல் ஆரோக்கியம் நிமித்தமான செயல்பாடுகளில் கவனம் தேவைப்படும். வாழ்க்கை துணையோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து நடந்துக்க பாருங்க. வித்தியாசமான சிந்தனைகளால் சில மாற்றமான சூழல் உண்டாகும். மாணவர்கள் இன்னைக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் பேச்சை கேட்டு நடந்துக்க பாருங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு கவனம் தேவைப்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதால நன்மையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதோட நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க, செல்வ வளம் பெருகும். சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கும், சுகமான நாளாக இருக்கும். அக்கம் பக்கத்தினரின் ஆதரவு இன்றைக்கி உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நல்ல விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் செய்வீங்க. பணியிடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீங்க. உங்கள் பணிகளை மற்றவங்க இன்றைக்கி பாராட்டுவாங்க. உங்கள் திறமைகள் இன்றைக்கி மற்றவங்களால் மதிக்கப்படும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட அன்பை வெளிப்படுத்துவீங்க. இருவரும் இன்றைக்கி புரிஞ்சு நடந்துப்பீங்க. நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தொலை தூரத்திலிருந்து சிலருக்கு பணம் வர வாய்ப்பு இருக்குது. அந்த பணம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளெல்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். பணப்புழக்கம் கணிசமாக உயரும். சில வேலைகளை இன்றைக்கி நீங்கள் விட்டு கொடுத்து முடிப்பீங்க. சுப நிகழ்ச்சிகளில் சிலர் கலந்துப்பீங்க. தொழிலில் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்கள் பணிகளை விரைந்து செய்து முடிப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு சிலருக்கு கிடைக்கும். வியாபார ரீதியான பயணங்களில் சாதகமான சூழல் உண்டாகும். விரும்பிய பொருட்களை சிலர் வாங்கி மகிழ்வீங்க. புதிய இலக்குகளை சிலர் நிர்ணயம் செய்வீங்க. எந்த ஒரு செயலையும் மன நிறைவோடு செய்து முடிப்பீங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு ஏற்ற மிகுந்த பலன்கள் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு புதிய மாற்றம் உண்டாகும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு திசை.
அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல வெளியூர் பச்சை நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய நாள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளியூர் பச்சை நிறம். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான நாளா இன்றைய நாள் இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய இலக்குகள் பிறக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதால நன்மையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதோட நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க, செல்வ வளம் பெருகும். கன்னி ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5.3 ஸ்டார். இன்றைய நாளில் எதிலும் சற்று நிதானமும் பொறுமையும் தேவைப்படும். ஆன்மீக ஈடுபாடு இன்றைக்கி உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்று கொடுக்கும். பணியிடத்தில் உங்கள் பணிகளை திட்டமிட்டு செய்தால் மட்டும்தான் குறித்த நேரத்துக்குள்ளே உங்கள் பணிகளை செய்து முடிக்க முடியும். சக ஊழியர்களின் ஆதரவை பெற அவங்க கிட்ட அனுசரித்து செல்ல பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட நேர்மையாக நடந்துக்க பாருங்கள், நட்போட பழக பாருங்கள். அப்போ தான் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வை உண்டாக்க முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு பணவரவு சற்று இறக்கமாகவே இருக்கும். தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் கண் சம்பந்தமான உபாதைகளும் சிலருக்கு பல் சம்பந்தமான உபாதைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுத்துக்க பாருங்கள். பிரியமானவர்களின் சந்திப்பு இன்னைக்கு சிலருக்கு நிகழும். பணப்பற்றாக்குறைய இன்னைக்கு நீங்கள் சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. தாயாரோட சிலருக்கு வீண் வாக்குவாதம் வந்து போகும். கலை பொருட்களை சிலர் வாங்கி மகிழ்வீங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சனைகள் தீரும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் சிலருக்கு கிடைக்கும். பலதரப்பட்ட சிந்தனைகளால் உங்கள் மனசில் குழப்பம் ஏற்பட வாய்ப்பிருக்கு. கடினமான செயல்களையும் சிலர் சாதாரணமாக செய்து முடிப்பீங்க. வியாபார பணிகளில் இருந்த எதிர்ப்புகள் சற்று குறையும். நீங்கள் செய்யும் செயல்களில் பதற்றம் இல்லாமல் செயல்பட பாருங்கள். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான பணிகளில் மேன்மையான சூழல் இருக்கும். மாணவர்களுக்கு இன்னைக்கு எதிர்பார்த்த வெற்றி சற்று கால தாமதமாகவே கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு உழைப்பால் உயரும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5.2 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5.3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5.3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5.3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5.2 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5.3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 7. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் நீல நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் குழப்பமான நாளாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்ப்புகள் குறையும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு மேன்மையான சூழல் உண்டாகும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதால நன்மையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதோட நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க, செல்வ வளம் பெருகும். துலாம் ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5.3 ஸ்டார். இன்றைய நாளில் உங்கள் வழியை சரியாக தேர்ந்தெடுக்க கற்றுக்கங்க. நீங்கள் இன்னைக்கு திறமையாக திட்டமிட்டு செயல்பட வேண்டி இருக்கும். பணியிடத்தில் மேலதிகாரிகளோட சிலருக்கு சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட வன்மையாக நடந்துக்கிறத தவிர்த்துக்க பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட நல்லுறவை தக்க வச்சுக்க முயற்சி செய்யுங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணவரவுக்கு சாதகமான சூழ்நிலை அமையாது. நீங்கள் உங்கள் பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்க. உங்கள் பணத்தை பத்திரமாக கையாண்டால் பண இழப்பை தவிர்த்துக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிக வேலை பலு காரணமாக சிலருக்கு பதற்றமான நிலை இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றமும் சிலருக்கு வரும்.
அடுத்தவங்களை குறை சொல்வதை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைவாங்க. உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை இன்னைக்கு வெளிப்படும். எதிர்பாராத இடத்திலிருந்து சிலருக்கு உதவி கிடைக்கும். நண்பர்கள்கிட்ட தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்துக்க பாருங்க. தந்தை வழி வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்கள் இன்னைக்கு கெட்ட நண்பர்களின் சகவாசங்களை தவிர்த்து படிப்பில் கவனம் செலுத்துறது உங்களுக்கு நல்லது. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ப்ரௌன் நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ப்ரௌன் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் திறமைகள் வெளிப்படும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதால நன்மையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதோட நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. செல்வ வளம் பெருகும். விருச்சக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய நாளில் உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சிருக்க பாருங்க. குழப்பமான நிலையில் சிலர் இருப்பீங்க. நீங்கள் எடுக்கும் முடிவுகள் இன்னைக்கு தவறாக இருக்கும். பணியிடத்தில் வளர்ச்சி சற்று குறைந்திருக்கும். பணிச்சுமை சற்று அதிகரிக்கும். உங்கள் பணிகளை குறித்த நேரத்துக்குள்ளே முடிக்க நீங்கள் திட்டமிட வேண்டியது அவசியம். உங்கள் வாழ்க்கை துணையோட சிலருக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத பேச்சை தவிர்த்தா விவாதங்களை தவிர்த்துக்க முடியும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சற்று ஏற்ற இறக்கமான நிலையே இருக்கும். உங்கள் எதிர்காலத்துக்காக இன்னைக்கு நீங்கள் பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தோல் சம்மந்தமான பிரச்சனைகளை சிலர் சந்திப்பீங்க. அதனால எண்ணெய் சம்மந்தமான உணவுப் பொருட்களை தவிர்த்துக்க பாருங்க. திடீர் திடீர்னு சிலர் எதையோ இழந்தது மாதிரி இருப்பீங்க. தாயின் உடல்நிலை இன்னைக்கு சிலருக்கு சீராகும். வியாபாரத்தில் வேலையாட்கள் கிட்ட கனிவாக பேசி வேலை வாங்குவீங்க. உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறது உங்களுக்கு நல்லது. எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் இன்னைக்கு சிலருக்கு மனசில் அதிகரிக்கும். உத்தியோக நிமித்தமான பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும். உங்கள் மனசில் இருக்கும் எண்ணங்களை வெளிப்படுத்தும் சமயத்தில் சூழ்நிலைகள் அறிந்து செயல்பட பாருங்க. இன்னைக்கு இதிலும் விழிப்புணர்வு தேவைப்படும். எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் காலதாமதம் இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் சற்று குறையும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெளிர் சிவப்பு நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் சிந்தனைகள் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு எண்ணங்கள் வெளிப்படும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு காலதாமதம் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதால நன்மையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதோட நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. செல்வ வளம் பெருகும். தனுசு ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய நாளில் உங்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. எதிர்பாராத உதவிகளெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். பயணங்கள் சாதகமாக அமையும். பயணங்களால் அனுகூலம் இருக்கும். பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். உங்கள் உழைப்புக்கான பலன் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இன்னைக்கு பாராட்ட பெறுவீங்க. உங்கள் வாழ்க்கை துணையுடனான உறவில் சமநிலையோடு இருப்பீங்க.
இருவரும் இன்னைக்கு மகிழ்ச்சியாக பழகுவீங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு போதிய அளவுக்கு பணம் உங்களால் சம்பாதிக்க முடியும். குடும்பத்துக்காக உங்கள் பணத்தை இன்னைக்கு நீங்கள் செலவு செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எந்தவித ஆரோக்கிய குறைபாடும் இருக்காது. சிறப்பான ஆரோக்கியத்தோடு நீங்கள் இருப்பீங்க. உங்கள் பேச்சில் இன்னைக்கு அனுபவ அறிவு வெளிப்படும். பிள்ளைகளால் உங்கள் சமூக அந்தஸ்து உயரும். சுப நிகழ்ச்சிகளில் சிலர் கலந்துப்பீங்க, சிலர் வீட்டை அழகுபடுத்துவீங்க. வியாபாரத்தில் அதிரடியான லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு இன்னைக்கு பாராட்டுகள் கிடைக்கும். கூட்டு வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு சிலருக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் பணிகளை விரைந்து செய்து முடிப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து சிலர் செயல்படுவீங்க. சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் உங்கள் எதிர்பார்ப்புகளெல்லாம் இன்னைக்கு நிறைவேறும். கற்பனை தொடர்பான எண்ணங்கள் இன்னைக்கு சிலருக்கு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி எளிதாக கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நினைத்ததை செய்து முடிக்கும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சாம்பல் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் ஒத்துழைப்பு கிடைக்கும். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புரிதல் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எண்ணங்கள் அதிகரிக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதால நன்மையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதோட நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. செல்வ வளம் பெருகும். மகர ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். சிலர் இறை வழிபாடு மேற்கொள்வீங்க. பணியிடத்தில் உங்கள் பணிகளுக்கான பாராட்டுகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். குறித்த நேரத்துக்கு முன்னாடியே உங்கள் பணிகளை இன்னைக்கு நீங்கள் செய்து முடிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட வெளிப்படையாக பழகுவீங்க. இதனாலே இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு சிறப்பாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் கிட்ட இருக்கும் பணம் திருப்திகரமாக இருக்கும். உங்கள் சேமிப்பும் இன்னைக்கு உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எந்தவித ஆரோக்கிய குறைபாடும் இல்லாமல் சிறப்பான ஆரோக்கியத்தோடு நீங்கள் இருப்பீங்க. குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும். உங்கள் அழகும் இளமையும் இன்னைக்கு கூடும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து இன்னைக்கு சிலருக்கு நல்ல செய்தி தேடி வரும். பழைய பிரச்சனைகளை சிலர் இன்னைக்கு தீர்ப்பீங்க. வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிஞ்சுப்பீங்க. அலுவலகத்தில் இன்னைக்கு உங்கள் மரியாதை கூடும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இதுவரைக்கும் இருந்த பொறுப்புகள் குறைந்து புது பொலிவோடு நீங்கள் செயல்படுவீங்க. நண்பர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு வாழ்க்கையில் மேன்மையை உண்டாக்கும். வியாபாரத்தில் இருக்கும் நுணுக்கங்களை தெரிஞ்சுப்பீங்க. வெளி வட்டாரங்களில் உங்கள் மீதான மதிப்பும் மரியாதையும் இன்னைக்கு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 7. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் பொறுப்புகள் குறையும். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேன்மையான நாளாக இன்றைய நாள் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு மதிப்பு கூடும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதால நன்மையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதோட நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. செல்வ வளம் பெருகும்.
கும்ப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5/4 ஸ்டார். இன்றைய நாளில் எதிலும் உங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். உங்கள் இலக்குகளை இன்னைக்கு நீங்கள் எளிதாக அடைவீங்க. பணியிடத்தில் முறையாக உங்கள் பணிகளை செய்வீங்க. இருவருக்கும் இடையே இன்னைக்கு புரிந்துணர்வு சிறப்பாகவே இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். உங்கள் பணத்தை இன்னைக்கு நீங்கள் பயனுள்ள விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்கள் எந்தவித ஆரோக்கிய தொந்தரவுகளும் இல்லாமல் சிறப்பான ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க. வெளிவட்டாரத்தில் உங்கள் அந்தஸ்து இன்னைக்கு உயரும். பழைய கடன் பிரச்சனைகளெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். குடும்பத்தாரோட சிலர் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துப்பீங்க. வேற்று மதத்தவர்களின் உதவிகள் இன்னைக்கு சிலருக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய சலுகைகள் சிலருக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் சில முக்கியமான அறிவுரைகளை உங்களுக்கு தருவாங்க. உத்தியோக நிமித்தமான பணிகளில் சிலருக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். சமூக பணிகளில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றகரமான சூழல் உண்டாகும். உங்கள் மனசில் இருந்த நீண்ட நாள் ஆசைகள் இன்னைக்கு நிறைவேறும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி சிறப்பாகவே கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெளிர் பச்சை நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பிரச்சனைகள் குறையும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதால நன்மையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதோட நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. செல்வ வளம் பெருகும். மீன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5/3 ஸ்டார். இன்றைய நாளில் சில தடங்கல்களுக்கு பின் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்கள் கவலைகளை மறந்து உங்கள் மனசை நீங்கள் அமைதியாக வச்சுக்க பாருங்கள். பணியிடத்தில் சில அசௌகரியங்களை எதிர்கொள்வீங்க. பணிச்சுமை சற்று அதிகரித்தே இருக்கும். நீங்கள் கடினமாக இன்னைக்கு உழைக்க வேண்டி இருக்கும். உங்கள் பேச்சில் இன்னைக்கு கடுமை இருக்கும். இதை உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட வெளிப்படுத்துறதை தவிர்த்துக்க பாருங்கள். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணப்புழக்கம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு கவலையை உண்டாக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிலருக்கு கால்வலி மற்றும் மூட்டு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுத்துக்க பாருங்கள். யோகா மற்றும் உடற்பயிற்சி மேற்கொள்ள பாருங்கள். பொது காரியங்களில் இன்னைக்கு சிலர் ஈடுபடுவீங்க. உடன் பிறந்தவர்கள் இன்னைக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க. உங்களால் பயனடைந்தவங்க இப்போ உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிஞ்சுப்பீங்க. உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை இன்னைக்கு வெளிப்படும். தன வரவை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் இன்னைக்கு சிலருக்கு மனசில் அதிகரிக்கும். புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் சிலருக்கு ஈடேறும். உறவினர்கள் கிட்ட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அனுசரித்து நடந்துக்க பாருங்க. உத்தியோக பணிகளில் சக ஊழியர்கள் ஆதரவாக உங்களுக்கு செயல்படுவாங்க. உங்கள் மனசில் புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும். மாணவர்களுக்கு இன்னைக்கு சிறு தடைகளுக்கு பின் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் திறமையால் முன்னேறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/2 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் நீல நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் சிந்தனைகள் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அனுசரித்து செல்வது நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும்.
இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். கூடவே இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதால நன்மையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதோட நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க, செல்வ வளம் பெருகும்.